பிரபஞ்சம் தோன்றிய முதல் 2 நிமிடங்கள்ல என்ன நடந்தது, இதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். 1380 கோடி வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த படத்தை முதல் சீன்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். எதுக்கும் நீங்க எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கிறது நல்லதுங்க. படத்துல வர எதிர்பாராத திடீர் திருப்பங்களை சமாளிக்க இது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு சின்ன புள்ளி ஒரு அணுவை கோடி கோடி மடங்கா பிரிச்சா கிடைக்கிற மிகச்சிறிய புள்ளி. இந்த புள்ளியின் அளவை விஞ்ஞானிகள் பிளாங்க்ஸ் லென்த்னு குறிப்பிடுறாங்க. இந்த அளவு சிறிய புள்ளியில கற்பனைக்கு எட்டாத அளவு சக்தியும் வெப்பமும் அளவு கடந்த அடர்த்தியோடு அடங்கியிருந்தது. இந்த புள்ளி சிங்குலாரிட்டின்னு சொல்லப்படுது. சிங்குலாரிட்டினா எல்லாம் அடங்கிய ஒரு ஏகத்துவ நிலைன்னு சொல்லலாம். இப்ப நாம பாக்குற முழு பிரபஞ்சமும் இந்த புள்ளியில தான் அடங்கியிருந்தது. எதிர்பாராத விதமா அந்த புள்ளி திடீர்னு வெடிக்கிறது பாருங்க. இதுதான் பிக் பேங், அதாவது பெருவெடிப்பு. முதன் முதலா வெளிச்சம் தோன்றுறது, பிரபஞ்சமும் பிறக்குது. பிரபஞ்சம் தோன்றிய அந்த முதல் கணத்துல என்ன நடந்தது அப்படின்றது எக்ஸாக்டா யாருக்குமே தெரியாது. காரணம், எல்லா விஞ்ஞான கோட்பாடுகளும் அந்த முதல் கணத்துல தவிடுபடி ஆயிடுது. அதனால விஞ்ஞானத்தால படைப்பின் அந்த முதல் ரகசியத்தை இதுவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா பிரபஞ்சம் உருவான அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பிக்பேங் தியரி ஏதோ பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்குது, அதுவும் ஆதாரங்களோட. அதைத்தான் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். பிக்பேங் பெருவெடிப்புங்கிறது ஏதோ கிரவுண்ட்ல பட்டாசு வெடிக்கிற மாதிரி இல்லைங்க. கிரவுண்ட்ல வெடிக்கிற பட்டாசு ஏற்கனவே இருக்கிற இடத்துல தான் வெடிக்குது, ஆனா பிக்பேங் அப்படி இல்லை. பெருவெடிப்புக்கு முன்னாடி இடம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. பிரபஞ்சம் வெடிச்சு பரவ தேவையான இடத்த இந்த பெருவெடிப்பு தான் உண்டு பண்ணுது. பிரபஞ்சம் ஏற்கனவே இருந்த இடத்துல வெடிக்கல, மாறா இடம்தான் வெடிச்சு பரவுது. இந்த நிலையில ஸ்பேஸ் முழுக்க ஏராளமான எனர்ஜி மட்டுமே நிரம்பி இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு வெப்பம், அதே சமயம் ஒளியை விட வேகமா இடம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலையும் ஒரு விதமான குழப்பம் நிலவுது. இப்ப பிரபஞ்சத்தோட வயது ஒரு நொடியில 10 லட்சத்துல ஒரு பங்கு மட்டுமே, வெப்பம் 100 லட்சம் கோடி கெல்வின். இப்பதான் பிரபஞ்ச வரலாற்றுல மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. இதுவரை சக்தி வடிவமா இருந்த பிரபஞ்சம் பொருளா மாற ஆரம்பிக்குது. அது எப்படி சக்தி பொருளா மாற முடியும் முடியும் அப்படின்றாரு நம்ம புகழ்பெற்ற விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1905 அவர் உலகத்துக்கு தந்த E=mc² ஃபார்முலா வெறும் அணுகுண்டு தயாரிக்க மட்டும் வழிவகுக்கல, பிக்பேங் தியரி உருவாக்கவும் இந்த ஃபார்முலா தான் காரணமா இருந்தது. E=mc² ஃபார்முலாவில் இங்கிறது எனர்ஜி, எம்ங்கிறது மாஸ் அதாவது நிறை, சிங்கிறது ஒளியோட வேகம். பொருளும் சக்தியும் வேறு வேறு இல்லை, இரண்டும் ஒன்று தான். சக்தி பொருளாகவும் பொருள் சக்தியாகவும் மாற முடியும்னு உலகத்துக்கு புரிய வச்சது இந்த ஃபார்முலா தான். ஒரு அணுகுண்டு வெடிக்கிறப்ப அணுவுக்குள்ள இருக்கிற துகள் தான் சிதைஞ்சு சக்தியா வெளிப்படுது. பிரபஞ்ச உருவாக்கத்துல இதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டான விஷயம் நடக்குது. அதாவது சக்தி பொருளா உருமாறுது. முதல்ல அணுவுக்கு உள்ள காணப்படுற எலிமெண்டரி பார்ட்டிகல்னு சொல்லப்படுற மிக மிக லேசான குவார்க் உருவாகுது. பிரபஞ்சம் மேன்மேலும் விரிவடைய வெப்பமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. குவார்க்குகள் ஒன்று சேர்ந்து புரோட்டான் நியூட்ரான் போன்ற அணுத்துகள்கள் உருவாகுது. கூடவே ஆன்டிமேட்டர்னு சொல்லப்படுற ஆன்டி புரோட்டான் ஆன்டி எலக்ட்ரான் போன்ற எதிர்த்துகள்களும் உருவாகுது. பாருங்க, பிரபஞ்சம் தோன்றி வெறும் 1 செகண்ட் தான் முடிஞ்சிருக்கு. வெப்பம் 100 லட்சம் கோடியிலிருந்து 1000 கோடி டிகிரியா குறைஞ்சிருக்கு. இப்ப வரப்போறதுதான் உண்மையான கிளைமேக்ஸ் காட்சி. பிரபஞ்சத்துல முதல் அடிதடி ஆரம்பிச்சாச்சு. மேட்டரும் ஆன்டிமேட்டரும் ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதி இரண்டுமே அழிய ஆரம்பிக்குது. இத அனிகிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 100 கோடி ஆன்டிமேட்டருக்கும் 100 கோடியே ஒன்னு என்கிற அளவுல மேட்டர் இருக்கு. அதனால போராட்ட முடிவுல ஒவ்வொரு 100 கோடி மேட்டர் அழியும் போது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மேட்டர் மட்டும் தப்பி பிழைக்குது. அந்த போராட்டத்தில் தப்பி பிழைச்சது புரோட்டான் எலக்ட்ரான் மட்டும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஆச்சரியமா இருக்கா? இயற்கை
இப்படி சமச்சீர் இன்மைங்கிற கருணை மிகுந்த ஒரு தப்ப செய்யலைன்னா இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் உப்புச்சப்பு இல்லாம வெறும் வாயுக்கள் நிறைந்த ஒரு உருண்டையா மட்டும்தான் இருந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கும் வேலை இல்லாமலே போயிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சோம். படைச்சவனுக்கு தான் நன்றி சொல்லணும். கடிகாரத்தை பார்த்தீங்களா, இப்ப 100 செகண்ட் ஆயிடுச்சு. வெப்பம் 100 கோடி டிகிரியா குறைஞ்சிடுச்சு. புரோட்டானும் நியூட்ரானும் ஒன்று சேர்ந்து முதல் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்களை உண்டாக்குது. எலக்ட்ரான் இல்லாத இந்த அணுக்கரு ஒரு முழுமையான அணு அப்படின்னு சொல்ல முடியாது. இதே நிலையில பிரபஞ்சம் 380,000 கோடி ஆண்டுகளை கழிக்குது. 3000 டிகிரி கெல்வின் அளவுக்கு வெப்பமும் குறைஞ்சிடுது. இந்த வெப்பம் சூரியனின் வெளிப்புறத்தில் நிலவுகிற வெப்பத்தில் சரிபாதி அளவா இருந்துச்சு. ஹைட்ரஜன் அணுக்கருவோட நியூக்ளியர் போர்ஸால் இழுக்கப்பட்டு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கள் உருவாகுது. ஆமாங்க, பிரபஞ்சத்தில் உருவான முதல் அணுக்கள்னா அது ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான். பிரபஞ்சத்தில் அடுத்த முக்கியமான நிகழ்ச்சி நடக்க ஏறக்குறைய 200 கோடி வருஷம் ஆயிடுது. ஆமா, 200 கோடி வருஷம் கழிச்சு தான் முதல் நட்சத்திரமே உருவாகுது. 900 கோடி வருஷம் முடிஞ்சு நமது சோலார் சிஸ்டம் உருவாகுது. இப்போ இருந்து கணக்கிட்டா 450 கோடி வருஷத்துக்கு முன்னால நமது பூமி உருவானது. இப்ப கேள்வி என்னன்னா, இதற்கெல்லாம் என்ன ஆதாரம்? விஞ்ஞானம் ஏகப்பட்ட ஆதாரங்களை காட்டுது. அந்த ஆதாரங்களோட அடுத்த வாரம் உங்களை நிச்சயம் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.